வணக்கம். நான் வதீஸ்வரனன். இன்று மற்றும் ஒரு என்னுடைய அனுபவ பகிர்வில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் இந்த வீடியோக்களை நான் போகிறதுக்கு முன்னுக்கு வலிமையாக சொல்வது போன்று, என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அல்லது இன்றுதான் முதல் முதலாக என்னுடைய சேனலுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தால் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். சரி, இன்றைய நான் இந்த வீடியோவில் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் விடுபட்ட சில அனுபவங்கள், ஒன்றிய அனுபவங்களோட கொழும்பில் நான் வந்து எப்படி இந்த திறந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க போனது என்பது தொடர்பாகவும், என்னுடைய வேலை எடுக்கிற முயற்சிகள் கொழும்பில் எப்படி இருந்தது என்பது தொடர்பாக தான் பேச போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, என்னென்னு சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு போகிற நேரத்தில் சில அனுபவங்கள் வந்து உண்மையில் அது என்ன கந்த நேரங்களில் ஞாபகம் பெறாத காரணத்தினால் நான் கூறுவதற்கு தவறப்பட்ட அனுபவங்கள் சிலதை வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் முன்னுக்கு நான் அட் பண்ணுறதுக்கு தான் இப்போ யோசிச்சுருக்கிறேன். முதலாவது இன்றைக்கு நான் சொல்ல போகிற முடியும் என்னென்னு சொன்னால், அந்த யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கிறக்குள்ள நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் தான் படித்தேன். நான் என்னுடைய யோகத்தை அங்கே நான் படித்து கொண்டு இருக்கிறக்குல வந்து அங்கே இந்த ஊர்களுக்கு இடையில் சண்டைகள் வந்து மிக மோசமாக இருக்கும். அங்கே வந்து குருநகர் பாச ஊருக்கு இடையில் சண்டை நடக்கும், அல்லது குருநகர் இங்கே நாவாந்துறை இடையில் சண்டை நடக்கும். இதெல்லாம் அந்த ஃபுட்பால் மேட்சோடு தான் தொடங்கும் இந்த சண்டை. அப்போ இப்படி ஃபுட்பால் மேட்சில் தான் இந்த சண்டை தொடங்கும், அல்லது வந்து இந்த காதல் திருமணங்கள் ஓட்டம் இப்படி ஏறையில் யாராவது அந்த ஊர் பிள்ளையே இந்த ஊர் படியன் கா இந்த ஒரு படியன் அந்த பிள்ளை காது அப்படி ஏதாவது வரையக்குள்ளே அது குடும்ப சண்டைகள் ஊர் சண்டையெல்லாம் மாறுறதுக்கு இருக்குது. அதை விட அந்த நாங்கள் கேட்கல மிக மோசமான ஒரு சண்டை நடந்ததுங்கன்னு சொல்லி, அந்த பேட்ரிக்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த பேட்ரிக்ஸ் காலேஜுக்கும் செமெட்ரிக்கு முடியல அந்த ரோடு இருக்குது, அந்த ரோட்டால் போகிறக்குள்ள அதுக்குள்ளே கொஞ்சம் குடியிருப்புகள் இருக்குது. அந்த மக்களோட வந்து ஏதாவது நடக்கும், அதுலேயும் இந்த காதல் பிரச்சனைகளில் தான் இந்த சண்டை நடந்து அப்படி இருந்த ஒரு சண்டை நடந்த நேரம் நாங்கள் அதில் அம்பிட்டோம். இப்போ இந்த நேரம் பள்ளிக்கூடம் கூட சில ஒரு நாள் பள்ளிக்கூடம் கூட நடக்கும், என்ன அங்கே வந்து அவன் அந்த ஊர்க்காரனை கண்ட இந்த ஊர்க்காரன் அடிப்பான் வெட்டுவான், இந்த ஊர்க்காரனை கண்ணா அந்த ஊர்க்காரன் அடிப்பான் வெட்டுவான். அதால் பாடசாலைகளில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நான் வைக்காமல் கூட இருந்தது. அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தால் நானும் ஒரு டியூஷனுக்கு போட்டு கொஞ்சம் 6-7 மணி போல் விரைக்கில் இந்த குருநார் ரோடு இருக்குது, அந்த ரோட்டால் வந்து ஒரு தடவை திருத்தி கொண்டு ஓடுறாங்க வாழைகள் பழிச்சு பழிச்சுன்னு மீனிங்குது, திருத்தி கொண்டு ஓடுறாங்க. அப்போ நான் டக்கன் மெட்ட பொழுங்கையெல்லாம் திரும்பி வீட்டடிக்கு வந்துட்டேன். அதில் நான் அந்த நேரம் அந்த நேரம் கடைசியில் அவ்வளோ கரண்ட் எல்லாம் நிப்பாட்டுவாங்க, அவ்வளோ மோசமான சண்டையெல்லாம் நடக்குது. இப்போவும் சின்ன சின்ன சண்டையில் அங்கே நடக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. சமாதான காலத்தில் விடுதலை புலிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க அரசியல் துறையாக அங்கே பக்கம் எல்லாம் போகிற இல்லை, போனால் அடிவிலும் அங்கே விவரம் நடக்குமான்னு சொல்லி எங்கள் பக்கமாகவே இப்போ அது போகிறத கூட குறைச்சிருந்த காலங்கள் இருந்தது. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஸோ அப்படி இருக்கீங்களா, நான் இப்போ கொழும்பு வந்த கடையை தொடங்கினேன். கொழும்பில் நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி நான் ஒரு இன்டர்நெட் கஃபேயில் வந்து கொல்பட்டியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நாங்கள் வேலை செய்து பின்னேற பகுதி நேரமாக ஈவினிங் 5 மணிலேருந்து 9 மணி வந்தோம். அப்போ ஒரு நாள் அப்படி தான் நான் வந்து வேலை முடிஞ்சு பஸ்ஸில் வந்து தெய்வலைய பூச்சிருக்கேன், அடுத்த பஸ் ஹோல்ல இறங்கி நான் வந்து அதில் கமர்ஷியல் பேங்க் இருந்தேன். முதல் அந்த பேங்கில் வந்து அன்றைக்கு அடுத்த நாள் எனக்கு வாடகை கொடுக்கணும், அப்போ நான் வாடகை காசையும் எடுத்துக்கொண்டு எனக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்பட்டேன் அதையும் பேங்கில் நான் எடுத்துக்கொண்டு வெளியில் வர்றேன். நான் கத்தியோடு மறைச்சிட்டேன், என்ன பார்த்தா கொடுவார். அந்த நேரம் எனக்கு சிங்களங்கன்னு தெரியாது பயம். அப்போ அந்த நேரம் இரவு அந்த ரோட்டில் அந்த நேரம் மாக்களும் இருக்கையில் 9:30 போல் பர்ஸ் எடுத்து போட்டு பர்ஸுக்கில் நான் பேங்க்லேருந்து எடுத்த அந்த 6000 ரூபா காசு இருந்தேன். அந்த நேரம் அந்த 6000 ரூபா காசு நான் மொபைல் ஃபோன் இருந்தேன். மொபைல் ஃபோனுன்னா இப்போ நான் அந்த காலங்களில் சோனி எரிக்சன் ஃபோன் வந்து சரியான ஃபேமஸ் சோனி எரிக்சன் தொலைபேசி. அப்போ நான் என்னோட W800 IM இருந்தது சோனி எரிக்சன் ஃபோன். பிறகு நான் வீட்டை தப்பித்தன மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் தெய்வல போலீஸு கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்படி காசுக்கெல்லாம் பண்ணால், ஆனால் அவங்களுக்கு அதை பிடிக்காமல் இல்லை ஒன்றும் செய்யவில்லை. நானும் அதை பேசாமல் விட்டுட்டேன் போன போது. இப்போ அந்த நேரம் 27000 ரூபாய்க்கு நான் கைத்தொலைபேசி வாங்கியிருந்தேன். இந்த 6000 33000 ரூபாய் போட்டு உயிர் தப்பினது நிச்சயம்னு சொல்லி பார்த்தா அதை வந்து இங்கே குடுவடிக்கிறவங்க நின்றுப்பாங்க இந்த ட்ரக்ஸ் யூசர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் அந்த ஃபோனை வந்து படித்தது சத்திய காட்டி. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது காசுகளில் கொஞ்சம் பேசுகளுக்கு வச்சு கொடுக்கிட்டே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் என்ன கவனமாக இருந்துருந்தேன். அப்படி இருக்கல நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க போனேன். அங்கேயும் போனால் அங்கே தமிழ் ஆக்கள் இருந்தாங்க அவ்வளோ யூனிவர்சிட்டியில். அப்போ அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே இந்த ரேகிங் தான் பெரிய பிரச்சனை. அப்பா
இந்த ரேகிங்னால தப்பு இல்லாது, அதாவது வந்து இந்த சீனியர்ன்ட்டு சொல்லி கொண்டு அங்கே போ இங்கே போ நடந்து வா அப்படி தலையிடு இப்படி தலையிடு படிக்கிறதே நாங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில், அதுக்குள்ளேயும் ஒரு ரேகிங்னா வெறுத்து போயிட்டு ஒரு நாள் வந்து அப்படி இருக்கேக்குள்ள என்ன கேன்டீன் இருக்கு என்னங்கிற இடத்துல கேன்டீன் இல்லாமல் வந்து போகிறேன். அப்போ அவர் ஒரு சீனியரால் என்ன கூப்பிட்டு சொல்கிறார், இந்த இதில் கட்டையில் ஏறணுன்னு பாட்டு பாடணும் எனக்கு வந்தது போகும், நான் இப்போ சீனியரோட கொஞ்சம் ரஃப்பாக கதைக்க போய் அடிக்கிற மாதிரியெல்லாம் போகணுன்னு என்ன இவங்கள் சீனியராக்கள் வந்து கூட்டிக் கொண்டு கட்டுறதுக்கு பின்னால் போய் வச்சு பெருட்டு பெருட்டுன்னு விரட்டி அடிக்க போகிறோம் அதை செய்ய போகிறோம்னு சொல்லி. அப்போ அந்த நேரம் எங்களோட சீனியர் பஜ்ஜியில் எந்த கிளாஸ்மேட்டோடு தான் படிக்க வந்திருந்தோம். அப்போ அவன் இளமையானவன் பிரச்சனை இல்லை விடுங்களான்னு சொல்லி காய்ச்சி காய்ச்சி அப்புறம் விட்டுட்டாங்க. அன்றைக்கு பிறகு எனக்கு இந்த ஒமன் யூனிவர்சிட்டியில் இந்த தமிழ்னு சொல்லி இருப்பாங்களே எனக்கு கூட்டம் அவங்களோட சேர்றதே நான் விடு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த ட்ராகிங்னு சொல்லி. அப்படித்தான் நான் நாங்கள் ஒமன் யூனிவர்சிட்டியில் படித்த ஒன்று இருக்கேங்களான் எனக்கு யங் ஏஷியா டெலிவிஷனில் வந்து வேலைக்கு போது அதுக்கு முன்னுக்கு நான் எனக்கு அதுக்கு முன்னுக்கு எப்படின்னு சொன்னால் நான் இந்த வானொலிகளோட வந்து எனக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்காங்க. இப்போ சின்னப்படிகள்லேருந்து நான் டிவி அதில் பார்த்தது குறைவு, வானொலி தான் கேட்டது எங்களுக்கு வானொலி கேட்குறக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருந்தது. அப்போ என்ன செய்யறேன்னா எனக்கு இந்த வானொலி ஒரு அறிவிப்பாளர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது எனக்கு அந்த டைமில் இன்னொன்சர் ஆகணும்னு சொல்லி. அப்போ நான் அந்த முயற்சிகள்லேயும் டெய்லியாக ஈடுபட்டேன். அப்போ இருக்கக்குள்ள தான் நான் முதல் முதலாக சூரியன் எஃப்எம்முக்கு வந்து ஒரு இன்டர்வியூ போனேன் வாய்ஸ் கொடுக்குறேங்க. அப்போ அந்த நேரம் போயிருக்கலாம் இந்த குமுதினி அக்கா தான் வந்து எங்களோட எங்களை வந்து இன்டர்வியூ வச்சவன் எங்களோட ஹாச்சு செய்தவன் அப்புறம் அந்த வாய்ஸ் இது பார்த்தவன். அதுக்கு பிறகு அது கிடைக்க இல்லை வேலை. அப்போ என்னென்னு சொல்லி இப்போ சக்தி எஃப்எம் க்கு போனாங்க. சக்தி எஃப்எம்லேயும் வந்து அந்த நேரம் சக்தி எஃப்எம்ன்ற அனௌன்சர்ஸ் ஆகிருந்த ஹோஷ் அல்ஃபிரட் அவ தான் வந்து வாய்ஸ் டெஸ்ட் வச்சவாங்க சக்தி எஃப்எம்ல. இப்போ எனக்கு ஒரு முயற்சி இருந்தபடியே நான் அதை ட்ரை பண்ணேன். அப்படி இருக்கேங்கள தான் யார் டிவி வந்து ஒரு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அங்கே ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ட்ரைனியாக வந்து ஒரு போஸ்ட் வேகன்சி இருக்குன்னு சொல்லி இன்டர்வியூக்கு போனேன். அங்கே போன இடத்துல தான் நான் இன்டர்வியூவில் கிடைத்த விஷயங்கள் எனக்கு டிவி நான் இதில் வேலை செய்யணும்னு கேட்டு சொல்லி வரியா நான் கிடைச்சபடியே எனக்கு அங்கே வந்து வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ட்ரைனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துட்டு அந்த டைமில் தான் லோசரன் வந்து வெற்றி எஃப்எம்முக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் போனவர். அங்கே போய் ஹை கேக்கில் மே லோசரன் எனக்கு உங்களோட வயசில் இந்த பேஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதை நீங்கள் செய்யணும், உங்களை நான் முதல் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக நான் எடுக்கிறேன் வேலை செய்து கொண்டு உங்களோட வயசை நீங்கள் என்ன மெருகேற்றி அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று ஆகலாம். அப்போ நீ அப்படி ஓகேண்ணா? அப்போ நான் அதுக்கும் ஓகேன்னு சொல்லி கொண்டு தான் இருந்தேன். அப்போ அப்படி இருக்கக்குள்ள தான் எனக்கு இந்த யங் ஏஷியா டெலிவிஷனில் டிவி இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அப்போ எனக்கு வந்து எதுக்கு போகிறதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருந்தால் அப்போ நான் யோசித்தேன் இந்த லாங் டேர்முக்கு வந்து எனக்கு வந்து இந்த விஷுவல் மீடியம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு டிவி இதில் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் டிவி பக்கம் போய் நான் ஒரு ரோஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இப்படி நான் யங் ஏஷியா டெலிவிஷனில் இப்படி ட்ரைனியாக வந்திருக்கு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் அங்கே நான் ஜாயின் பண்ணுறேன், இதுக்கு நீங்கள் வேறு யாரால போடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் யார் டிவியில் வந்து வேலை செய்துருங்க அங்கே வந்து எல்லாம் பயிற்சி தானே. ஆரம்பத்தில் ஃப்ரேம்ஸ்னால் என்ன தெரியாது, ஷார்ட்ஸ் எத்தனை வகையான ஷார்ட்ஸ் இருக்குது அது இது எதுவுமே தெரியாது. இப்போ முதல் ட்ரெண்ட்னாலும் எங்களுக்கு வந்து ஒரு தியரி வைஸ் வந்து படிப்பு, ஏன்னா நாங்கள் மீடியாவில் இதுக்கு முன்னுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லாதபடியாக தியரி வைஸ் என்னென்ன ஷார்ட் இருக்குன்னு படித்து அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கேமராமேனை தந்து அந்த கேமராமேனோட நாங்கள் எங்களோட ஷார்ட்ஸ் அதில் பற்றி ஒரு சின்ன சின்ன எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. அப்போ நாங்கள் நாலு பேர் தான் போய் சேர்ந்து நாங்கள் இப்போ நாலு பேரில் நாங்கள் ரெண்டு பேர் இன்னும் மீடியாவில் தான் இருக்கிறோம். நான் நிரஞ்சன் என்று சொல்லி வரும் மற்ற ரெண்டு பேர் வந்து சேவை ரெண்டு பேரும் இப்போ மீடியாவோட தொடர்பு இல்லை, ஆனால் அவையும் இந்தி எங்களோட வேலை செய்தவர். ஸோ அதான் அப்படி தான் எங்களோட யா டிவியில் வந்து ஸ்டார்ட் பண்ண. இன்றைக்கும் நான் சொல்லுவேன் என்ன வந்து ஒரு விஷுவல் பக்கம் அல்லது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பக்கமோ அல்லது இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி சைட்லேயோ ஷார்ட் ஃபிலிம் சைட்லேயோ ஃபிலிம் சைட்லேயோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகிறதுக்கு வந்து இந்த இந்த யா டிவி நிறுவனம் எல்லாத்தையும் செய்கிற விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக ஒன் டெட்லைனில் வந்து செய்து முடிக்கணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் ஒரு கொண்டு வந்தது வந்து இந்த யங் ஏஷியா டெலிவிஷன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யங் ஏஷியா டெலிவிஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஆரம்பத்தில் பணிபுரிஞ்சவை தான் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து ஊடக தொலைக்காட்சி நிறுவனங்களில் வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்கள்ல சில பேர். ஸோ அங்கே தான் எனக்கு நிறைய இந்த
டெலிவிஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது. அப்போ அந்த நேரம் எங்களுக்கு சீனியர் ப்ரொடியூசர் வந்து நிறைய பேர் ஒசாமான்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்து, அவர் வந்து விழிப்புன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து சீனியர் ப்ரொடியூசராக, இங்கால வந்து சீனியர் ப்ரொடியூசராக இருந்தது வந்து ரஜித் அண்ணான்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் போன ஆட்களை பிரிஞ்சு பிரிஞ்சு போட்டது, ரெண்டு பேரை வந்து விழிப்பு டீமுக்கும் ரெண்டு பேரை வந்து பாலம் டீம் பாலமெண்ட் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அந்த ப்ரோக்ராமும் போட்டோம். எல்லாம் பைலிங்குவல் வீக்லி மேகசின் ப்ரோக்ராம். அப்போ நாங்கள் வந்து எங்கள் டீமில் ரெண்டு பேர் வந்து நாங்கள் ஒர்க் போகிறோம், சீனியர் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் மேலே அதுக்கு அப்புறம் நாங்கள். அப்போ எனக்கு அங்கே போன இடத்துல முதல் தந்த வேலை தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த இன்டர்வியூ போய் எடுத்துகிட்டு வந்தாப்புறம் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லினோம்னு டைம் கோட் பண்ணி நாங்கள் எழுதணும், அதை சொல்கிறத அப்படியே கையால் எழுதணும். அப்போ அதுக்கென்று சொல்லி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரீவியூ ரூம் இருக்குது, அந்த ரூமில் எல்லாம் போய் நாங்கள் டிரான்ஸ்கிரிப் பண்ணோம். அதான் மாதிரி எனக்கு தந்தது. ஸோ அப்படி இருக்கா எனக்கு இந்த சப்டைட்டில், எனக்கு கொஞ்சம் தமிழ் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தபடியாக தமிழ் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்படியாக எனக்கு வந்து சப்டைட்டில்லையும் வந்து பார்க்குற கரெக்ஷன் அதில் பார்க்குற சப்டைட்டில் போடுற விஷயங்களை எனக்கு வந்து ரஜித் அண்ணன் தந்துவார். இந்த அப்படி கேட்கலாம் எனக்கு வந்து அங்கே சிங்களம் தெரியாதானே. அப்போ எங்களை அங்கே சிங்கள எடிட்டர்ஸ் மேலே என்ன செய்வாங்க, இப்போ வாய்ஸ் கேஜெட்டை எடுத்துட்டு வச்சுன்னா நான் போய் வேறு ஏதாவது டேப் எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் நடந்தது. அப்போ இப்படியான சுவாரஸ்யமான விடயங்கள். ஸோ எப்படி நான் வந்து இந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை வந்து எப்படி நான் கற்றுக்கொண்டது சம்மந்தமாக நான் உங்களோட அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கலைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடை பார்த்து உங்களுக்கு நன்றி. ஆகவே இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற விஷுவல்ஸை வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். எனவே மீண்டும் இன்னும் ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.